ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்மளோட சேனலில் நம்ம நிறைய கார் ரிவ்யூஸு சோலோவாக நான் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் உங்களோட அபிமான விலாகர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம கூட இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு காரை வந்து ரிவ்யூ பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு வாக் த்ரூ பண்ணால் எப்படி இருக்கும், அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஓஎம்ஆரில் இருக்கிற ஜீப் ஷோரூமில் இருக்கோம். ஜீப் மெரினியனோட லான்ச் வந்து இன்றைக்கி நடந்தது, அதுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு வாக் த்ரூ மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். நிறைய விஷயம் வந்து ஜீப் காம்பஸ்க்கே ரொம்ப சிமிலராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுங்க. கார் பார்க்கும் அப்படியே காம்பஸை கொஞ்சம் இழுத்து வச்சா மெரிடியன் அப்படின்னா வச்சுக்கலாம். ரொம்ப உண்மையாக சொல்லுன்னு நினைக்கிறேன், பட் பிரச்சனை எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். பட் ஒரே ஒரு விஷயம் புதுசாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்லாம்பில் அவங்க கொடுத்த டீட்டெயிலிங் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா புதுசாக எல்இடி பர்ஃபார்மன்ஸ் வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஜீப் பர்ஃபார்மன்ஸ் எல்இடினு கொடுத்துருக்காங்க. அது என்னதுன்னு எனக்கே தெரியல. நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இந்த ஷோரூம்குள்ளேருந்து ரிவ்யூஸ் பண்ணுறது, அது இத்தனை பேர் இந்த ரிவ்யூஸ் பண்ணுறதுலாம் பழக்கம் இல்லை. பட் நான் வந்துட்டு நம்மளுக்கு நம்ம கண்டென்ட்டை பார்க்குறவங்களுக்கு தெரியும், டிரைவிங் தான் எனக்கு கண்டென்ட்டு. ஸோ யூஸ்வலாக நம்ம காரோட எக்ஸ்டீரியர் வாக்கர் தான் இப்போதைக்கு இருக்குது, டிரைவ் நம்ம இப்போதைக்கு பண்ணல. ஸோ இப்போதைக்கு யூஸ்வலாக வெளில காரை வந்துட்டு நம்ம பார்த்த வரைக்கும் என்னவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அது நான் காம்பஸை ஸ்ட்ரெச் பண்ணாமல் தான் இருக்குது. பட் எனக்கு நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்கு பதில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மெரிடியனை பார்க்கலாமான் லான்ச் பண்ண டைமில் வந்துட்டு யோசித்தேன். எனக்கு மற்ற எஸ்யூவிஸை கம்பேர் பண்ணும்போது என்ன வந்துட்டு குறைவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட ஹைட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இல்லை, வண்டியோட ஹைட் வண்டியோட பார்த்தீங்கன்னா ஹைட் கொஞ்சம் கம்மியாக, பட் ஆனால் ஸ்ட்ரெச்சாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்துருந்தானா அந்த ஒரு ப்ரெசன்ஸ் இன்னும் ஒரு கெத்தாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் தோணுது. டிரைவர் சீட் கேனு சும்மாவா சொன்னாங்க. ஓகே, இது வந்து அதாவது அந்த காம்பஸில் இருக்கிற அதே டிசைன் தான். இப்போ ஒன்றும் புதுசாக ஒன்றும் பார்க்குற மாதிரி இல்லை. காம்பஸில் நீங்கள் பார்த்துரு என்ன டிசைன் பார்த்துருந்தீங்களோ, என்ன மாதிரி ஸ்டீரிங் ஃபீல், என்ன மாதிரி ஸ்டீரிங் டிசைன் பார்த்துருந்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு எதுவும் புதுசாக எதுவும் தெரியல, பட் இட் லுக்ஸ் வெரி வெரி ப்ரீமியம், ரொம்ப பாஷான ஒரு இன்டீரியர். இதோட ப்ரைஸ் என்ன, ஒரு 40 lakhs இருக்குமா? Yeah, top end வந்து எக்ஸோரூம் 40 to 50 இருக்கும்ல? ஆமா, ஆன் ரோட் கிட்டத்தட்ட 50 வரும். சோ யா, வெரி வெரி ப்ரீமியம், நல்ல ஒரு லக்ஸூரியஸான ஒரு 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 ஃபீல் இருக்கு உள்ள உட்காரும் போது. அண்ட் நீங்க கீனா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், உள்ள இருக்கிற ஹெட்லாம்ப்ஸ்ல ஒரு குட்டியான ஒரு குரோம்ல ஒரு பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்காங்க. எஸ் மெரிடியன் நல்ல ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த கான்சென்ட்ரேஷன்லாம் தெரியுது. ஜீப்புக்கு அகேன் ரொம்ப சிமிலரான ஃப்ரண்ட் ப்ளஸ் லார்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ஓகே. பட் அகேன் இன்னொரு புதுசான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுசான இல்லை, ஜீப் யூஸ்வலான ஒரு விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீல் ஆர்ட்ஸ் சுற்றி ஒரு பாக்ஸி ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க வீல் ஆர்ட்ஸில். ஸோ ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெயில் லேம்ப்ஸ் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க, எல்லாமே எல்இடி யூனிட். அண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராண்ட் செரோக்கி ரிமைன் பண்ணுற மாதிரி லைட்டாக கொடுத்துருக்காங்க. ஆல்தோ இது வந்து உங்களுக்கு காம்பஸோட எலாங்கேட்டட் வெர்ஷனாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த காரோடைய ப்ரெசன்ஸ் வந்து ரோடில் ரொம்ப நல்லாயிருக்கும் தான் சொல்லணும். ஸோ பேஜிங் பற்றி பேசணும்னா உங்களுக்கு வந்து ஜீப்போட பேஜிங் நடுவில் கொடுத்துருக்காங்க, கீழே லிமிடெட் வேரியேஷன் வேரியண்ட்டோட பேஜிங் உங்களுக்கு கீழே லிமிட்டட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜீப் பேஜிங் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியட்டோட இன்ஜின் 2 liter டீசல் இன்ஜின். அண்ட் ஃபியட்டோட இன்ஜின்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சச்ச ரிலையபிள் இன்ஜின். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல லாக் கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாம். ஸோ அது கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த இன்ஜினும் வந்துட்டு அதே மாதிரி பல நல்ல ரிலையபிளாக இருக்கும்னு தோணுது. அண்ட் எனக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒயிட் காருக்கு அந்த ஒரு அலாய்ஸ் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த அலாய் டிசைன் பார்த்தீங்கன்னா நடுவில் நம்மளுக்கு அந்த குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, பட் அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா TSW அலாய்ஸில் வர ஸ்போர்ட்டி டிசைனான அலாய்ஸ் மாதிரி இருக்குது. செகண்ட் ரோ சீட்ஸு, இது ரிக்ளைன் பண்ண முடியாத, இது பாத்துல நீங்க ரிக்ளைன் பண்ணலாம், ஆனா சீட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ண முடியாது, ஃபிக்ஸ்டு. ஓகே ஓகே, ஓ யா யா யா, ரிக்ளைனிங் இருக்கு, யா யா, ரைட் ரைட் ரைட், ஏய்ரா. ஓகே ஓகே, சோ ரிக்ளைனிங் பண்ணலாம், வெரி கம்ஃபர்ட்டபிள் சீட்ஸ், நல்லா நல்லா இருக்கு, லெதர் சீட்ஸ்,
வெரி வெரி கம்ஃபர்டபுள், நல்லா லக்ஸுரியஸாக உட்காந்து போகலாம். அண்ட் பேனராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு இருக்க ஒரு மேஜர் நெகட்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரூம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்எல் தெரியும், நான் 8 மெம்பர்ஸ் தான், ஆக்சுவலாக அதுவுமே 7 சீட்டர் தான், பட் யூஸ்வலாக நம்ம 8 மெம்பர்ஸ் தான் ஓட்டுவோம். இன்கேஸ் ஃபார் 7 சீட்டராக நீங்கள் போனோம்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி சீட்டில் டெஃபினட்டாக அடல்ஸ் ஏற்றவே முடியாது, சின்ன பசங்களுக்கே ஆக்சுவலாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓ இல்லை இல்லை, திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். இந்த இடத்துலலாம் ரொம்ப நேரம்லாம் உட்கார முடியாது. ஓகே, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய கால் பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கேன். என்ன இந்த சைட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ரொம்ப கிராம்ப்டாக இருக்குது. இது திஸ் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். எனக்கு தெரியல பின்னாடி போல ஸோ அப்படியே இந்த பேனாராமிக் சன் ரூஃப் தான் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நைட் டிரைவுக்குலாம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏசி வெண்ட் இருக்கு, சார்ஜிங் போர்ட் இருக்கு, ஏசி வெண்ட்டை க்ளோஸ் பண்ணதுக்கு ஒரு ப்ரொவிஷன் ஒன்று இருக்குது. வேறு என்ன லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க, பட் எல்லோவாக வச்சுருக்காங்க, ஒயிட்டாக மாற்றிருக்கலாம். என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த பவர் டெயில்கேட் தான் ஸோ பவர் டெயில்கேட் ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் பட்டன் கொடுத்துருக்காங்க கீழே கை கீழே ஸோ இதை நான் ப்ரெஸ் பண்ணனாக்க உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெயில்கேட்லேயே வந்து உங்களுக்கு மெமரி ஃபங்க்ஷன்கான ஒரு ஃபங்க்ஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னாக்கா டிஃப்ரெண்ட் ஹைட் செ
முதல்ல மேலேயே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த டெயில் கேட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்ஜினை பற்றி பேசுறதுக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க? ஸோ இதில் இருக்கிறது வந்து 2 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின், 170 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் 350 நியூட்டன் மீட்டர்ஸ் டார்க். கியர் பாக்ஸ் வந்து 2-wheel டிரைவில் வந்து 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ 9-speed ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அண்ட் 4X4லேயும் 9-speed ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யா, லுக்ஸ் நைஸ். சீட் குவாலிட்டி, சீட் ஸ்டிச்சு எல்லாமே சூப்பராக இருக்குது. சவுண்ட் சிஸ்டம் இந்த காருக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. 9 ஸ்பீக்கர் வருது, ஆல்பைனில் கொடுத்துருக்காங்க. எனக்கு பின்னாடி இருக்க டோரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ரோன் வச்சுருக்காங்க. ஸோ அதுலலாம் நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. சவுண்ட் சிஸ்டம் என்டர்டெயின்மெண்ட்டு அப்படியே நல்லா டிஜிட்டலைஸ் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு டிஜிட்டலாக வச்சு அப்படியே இன்ஃபர்டைன் சிஸ்டம் ஒரு டிஜிட்டல் ஸ்க்ரீன் ஒரு 10 இன்ச் வச்சு அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ரோஸுமே மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு 170 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த தேர்ட் ரோ மட்டும் உங்களுக்கு வந்து கீழே ஃபோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 481 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தது பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு வாக் த்ரூ ஒன்று கொடுக்க பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு கார் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ண தான் போகிறோம். ஓகே, சும்மா ஒரு சஜஷனுக்காக நான் கேட்டேன். பட் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே, அதாவது நானே டிரைவர் சீட், அப்புறமா வந்து பிர்லாஸ் பார்வை அண்ணா, அப்புறமா வந்து பாக்ஸர், எல்லாருமே சேர்ந்து ஒரு கார் ரிவ்யூ ஒன்று கொடுக்க போகிறோம். அதை பற்றின உங்களுடைய கருத்து எதாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மெரிடியனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், பார்த்தீங்கன்னா இந்த டோர் பார்த்தீங்கன்னா 80 degree டோருன்றாங்க. நீங்கள் பஞ்சில் பார்த்தீங்கன்னா 90 degree டோருன்னு சொல்லுவாங்கள்ல, இன்னும் பெருசாக ஓப்பன் ஆகிற மாதிரி. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ரேமாக இருந்தாலும் ஈஸியாக உள்ள இருக்கா 80 degree டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறேன். பேக் டு பிர்லாஸ் பார்வை அண்ணா, அவர் வந்து ஃபினிஷிங் கொடுப்பாரு. ஆ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் உங்களுக்கு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. மோரோவர் நம்ம காரை பற்றி அதிகமாக பேசினதை விட ஒரு சின்ன ஒரு ஜாலியாக வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற பிளானுக்கு தான் வந்து இன்றைக்கி இந்த இதை வந்து பண்ணியிருந்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதோட ஒவ்வொரு சேனல்லையும் இந்த காரோட டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பேரை சொல்கிறேன் பாக்ஸர் அண்ணே. பாய்.
இவர் எல்லாரும் பாத்துருப்பீங்க, மொரட்டுத்தனமா கார் ஓட்டுவாரு.